ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலான்றது பார்க்கலாம். இந்த மாவில் உங்களுக்கு இட்லியும் நல்லா வரும், தோசையும் நல்லா வரும். அதுக்கு நம்ம 1:4 ரேஷியோவில் ஒரு கிளாஸ் உளுந்துனா 4 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் உதயம் உளுந்து எடுத்திருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக 4 கிளாஸ் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் மட்டும் பச்சரிசி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்தோன்னா நம்மளுக்கு தோசையும் நல்லாவே வரும், அதனால் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் பச்சரிசி சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வைக்கும் போதே குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் எதாக இருந்தாலும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா 4 to 5 hours ஊறதுனால நம்ம அந்த தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம். அதையே வந்து அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி. ஏன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கிடும், அதனால் நம்ம அந்த தண்ணியிலே அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த அளந்த கிளாஸ்லேயே 1/2 கிளாஸ் வெள்ளாவலும் 1/2 கிளாஸ் ஜவ்வரிசியும் தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்து அந்த ஊற வச்ச அரிசியிலையே போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 to 5 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதும் இப்போ கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச பாத்திரத்த ஒரு சைடாக சாய்ச்சி ஒரு 4-5 டைம் வந்து நல்லா ஷேக் பண்ணி விட்டோன்னா கையை விட்டு விட்டு அதில் இருக்க கல் மண் ஏதாவது இருந்தாலும் அடியில் செட்டில் ஆகிடும். நம்ம மேலோட்டமாக அரிசியை மட்டும் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரிசி போடும்போது லாஸ்ட் அரிசி வரைக்கும் தட்ட வேண்டாம், லைட்டாக கொஞ்சோண்டு அந்த லாஸ்ட்டாக தங்கிறத விட்டுடலாம். அதில் ஏதாவது கல் இருந்தால் கூட அது அப்படியே நின்றுடும். தண்ணி வந்து நம்ம இந்த ஊற வச்சு தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். எல்லோரும் உளுந்து தனியாக அரைக்கணும், அரிசி தனியாக அரைக்கணும், அதனால் வேலை இழுக்கும், நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது அவ்வளோவா நம்மளுக்கு நல்லது இல்லை ஹெல்த்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு அரைக்கிறது ஒரு வேலையாகவே தெரியாது. கிரைண்டரில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைஞ்சவொடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டா அதோட மாவு அரைகிற வேலை முடிஞ்சிடும். நல்லா புளித்த உடனே நீங்கள் எடுத்து இட்லி ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஜவ்வரிசியும் அவ்வளோ சேர்த்ததுனால.